எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தர்ராஜ் இப்ப நம்ம எதை பத்தி பேச போறோன்னா விவசாயம் விவசாயத்துல ரெண்டு டாபிக்ல பேச போறேன் ஒன்னு இயற்கை முறையில் எப்படி விவசாயம் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டாபிக் அதுக்கான விலையை வந்து எப்படி நிர்ணயிக்கிறது அதுக்கான நியாயமான விலைக்கு எப்படி விற்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஓகே இயற்கை விவசாயம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இயற்கை விவசாயம்னா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா இயற்கை விவசாயம்ன்றது இயற்கையா உருவான பாரம்பரிய நாட்டு விதைகளை பயன்படுத்தி எந்த ஒரு செயற்கை உரமும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தாம முழுக்க முழுக்க இயற்கை உரமும் இயற்கை பூச்சி விரட்டியும் பயன்படுத்தி மகசூழு கொண்டு வரது அறுவடைக்கு கொண்டு வரதுன்றது இயற்கை விவசாயம் சரி ஓகேப்பா அப்போ இப்ப இருக்கிறது வந்து இயற்கை விவசாயம் இல்லையா இப்ப இருக்க விவசாயம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப இயற்கை விவசாயம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா தான் சொல்ல முடியும் அதையும் தாண்டி இருக்கிறது ஒரு பர்சன்டேஜும் கம்மியா தான் இருக்கு அதுவும் குறைஞ்சிட்டு வருது அழிஞ்சிட்டு வருது நான் எப்படி சொல்றேனா எத்தனை விவசாயோட பிள்ளைங்களுக்கு வந்து இயற்கை விவசாயம் தெரியும் இல்ல விவசாயோட சர்க்கிள்ல இருக்காது எத்தனை பேருக்கு இயற்கை விவசாயம் தெரியும் சரி ஓகேப்பா அப்போ இப்ப இருக்க விவசாயம் தான் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப இருக்க விவசாயம் மோஸ்ட்லி கலப்படமா இருக்கு ஒண்ணு பாரம்பரிய நாட்டு விதைகளா இருந்தாலும் அதுக்கு வந்து செயற்கை உரமும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தப்படுது இன்னொன்னு இருக்கு ஹைப்ரெட்ல பல வகை இருக்கு ஒரு ஹைப்ரிட் குவாண்டிட்டி சைஸ் வந்து பெருசா இருக்கும் இப்ப வந்து எந்த ஒரு காய்கறியா இருந்தாலும் பழங்களா இருந்தாலும் தானியமா இருந்தாலும் அதுக்கு ஒரு சைஸ் இருக்குல்ல அந்த விட பெருசா இருக்கும் இன்னொரு ஹைபிரிட் பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல சீக்கிரம் வந்து விளைச்சலுக்கு வரக்கூடியதா இருக்கும் இன்னொரு ஹைபிரிட் பாத்தீங்கன்னா விதை இல்லாம இருக்கும் இன்னொன்னு விதை இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் இல்லாமல் இருக்கும் இப்படி ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா பல வகை இருக்கு ஹைபிரிட் செடிகள் வந்து பாக்குறதுக்கு பசுமையாக இருந்தாலும் அது வந்து வீரியத்தன்மை குறைவா தான் இருக்கும் அதை பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா செயற்கை உரமும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தி தான் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்ற நாமளும் நம்மளோட வீரியம் குறையிறதுக்கான வாய்ப்பும் நம்மளோட ஆயில் குறையிறதுக்கான வாய்ப்பும் மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நம்மளோட ஆரோக்கியம் குறையிறதுக்கான வாய்ப்பும் நம்மளோட உடல் பருமன் அதிகரித்துக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு உண்மையை சொல்லணும்னா ஹைபிரிட் ரகங்களை விட நாட்டு ரகங்கள் தான் வந்து அதிக மகசூலையும் சுவையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது ஹைபிரிட் ரகங்கள்ன்றது ஷார்ட் பீரியட்ல சீக்கிரம் வந்து விளைச்சலுக்கு வரக்கூடியது ஒண்ணுதான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வகையான நாட்டு ரகங்கள் இருக்கு காரு மண்ணாறு கிச்சிலி சம்பா மாப்பிளை சம்பா கருவேப்பிலை சம்பா காட்டு யானம் குடி வெடிச்சான் குண்டு முப்பத்தி ஒன்பது பொன்னின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டு வகையான நாட்டு ரகங்கள் இருக்கு அப்படி அம்பத்தி ரெண்டு வகையான நாட்டு ரகங்கள் இருக்கும்போது எதுக்கு ஹைபிரிட் ரகமான டீலக்ஸும் டிபிடியும் உள்ள வருது அது என்னன்றத நீங்களே சொல்லுங்க ஹைபிரிட்டுக்கும் நாட்டுப் பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பண்ணீங்கன்னா தான் சாப்பிடணுன்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க இப்போ நம்ம ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்றோம்னா கூட அதனோட ஃப்யூச்சர் தெரிஞ்சு தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஒரு மொபைலோட ஃப்யூச்சர் தெரியற நம்மளுக்கு நம்ம சாப்பிடற சாப்பாடோட கண்டிஷன் ஏன் தெரிய மாட்டேன்னு சத்தான இயற்கையான உணவு சாப்பிட்ட காலம் போயிட்டு சத்தான உணவு கிடைக்கலாம் கூட பரவாயில்லப்பா கெமிக்கல் இல்லாத ஃபுட் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் தான் நாங்க இயற்கை விவசாயம் பண்ண போறோம் இயற்கை விவசாயம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து பேச மட்டும் போறது இல்ல விவசாயமே பண்ண போறோம்னு சொல்ல வரோம் அது எப்படி பண்றதுன்னு வீடியோ மூலியமா எங்களோட யூடியூப் சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து சொல்லியும் தர போறோம் நம்ம எல்லோரும் இயற்கை விவசாயம் பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரேட்டில் பேசும்போது அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க உங்களோட மில்க் இண்டஸ்ட்ரியும் விவசாயத்தையும் வந்து கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா இல்லை அது எங்களோட பாரம்பரியம் அப்படின்றதுனால வந்து கொடுக்காம இருக்காங்க எங்களோட நோக்கம் விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் வாங்க அடுத்த டாபிகில் போவோம் அதுக்கான விலையை வந்து எப்படி நிர்ணயிக்கிறது அது நியாயமான விலைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரி ஓகேப்பா இப்ப இருக்கிறது வந்து நியாயமான விலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிறது வந்து நியாயமான விலை கொடுங்க குறைஞ்சபட்ச விலை கூட கிடையாது ஏன் அநியாயமான விலையும் கூட சொல்லலாம் நான் எப்படி சொல்றேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா பொருளோட ரேட்டும் இன்கிரீஸ் ஆயிடுச்சு ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை தேவையான எல்லா பொருளோட ரேட்டும் பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து பதினஞ்சு மடங்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனா விவசாயோட பொருளோட ரேட் மட்டும் உயரவே இல்லை அப்ப அதுக்கான விலையை வந்து எப்படிதான் நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெட்ரோலா இருக்கட்டும் டீசலா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படை தேவையான எல்லா பொருளோட ரேட்டும் அஞ்சுல இருந்து பதினஞ்சு மடங்கு வந்து கிரீசா இருக்கு அப்போ அதனோட ஆவரேஜ் ரேட் என்ன பத்து மடங்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை நெல்லோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூறுபா அப்போ அதனோட ஆவரேஜ் ரேட்டுக்கு பத்து மடங்கு உயர்த்தனோம் அப்படின்னாக்கா ஆறாயிரம் அப்ப ஆறாயிரம் தான் ஒரு மூட்டை நெல்லோட ஒரு மூட்டை நெல்லோட ரேட்டு இப்போ நீங்க வந்து ஆயரூவாய்க்கு ஒரு மூட்டை நெல்லு விற்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ வந்து எடுத்த உடனே ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்க போது இல்லை ஆனால் ஆறாயிரம் தான் அதனோட ஒரிஜினல் ரேட்ன்றதை தெரிஞ்சிக்கோங்க இப்போ அந்த ரேட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு ரீச் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம் இப்ப விவசாயியோட பொருளோட ரேட் இப்போ இன்னைய படி ஒரு மூட்டை நெல்லோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா விவசாயிகிட்ட இருந்து வாங்க போறேன் நெல்லு ஒரு ரெண்டு கையோ மூணு கையோ தாண்டி ரெண்டு வியாபாரியோ மூணு வியாபாரியா தாண்டி கஸ்டமர் கிட்ட ரீச் ஆகும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இல்ல மூவாயிரம்ன்ற ரேட்டுக்கு வந்து ரீச் ஆகுது அதனால விவசாய நாங்க டேரக்டா வந்து கஸ்டமர் கிட்ட கொடுக்கவே ரெடி கஸ்டமரா இருக்க நீங்களும் டேரக்டா விவசாயிங்கிட்ட வாங்க வாங்கன்னு சொல்ல வரேன் அப்படி வரும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல ரேட் கிடைக்கும் எங்களுக்கும் ஒரு லாபகரமான ரேட் கிடைக்கும் இப்படிதான் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா வந்து ரேட்டை உயர்த்த போறோம் சரி ஓகேப்பா தானியங்கள்லாம் வந்து அஞ்சு நாளா பத்து நாளோ ஏன் ஒரு மாசமா கூட ஸ்டாக் வச்சு வித்துருவீங்க காய்கறி அதனோட கேரண்டியா வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தானே இல்ல மூணு நாள் நாலு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் உங்க உங்க ஏரியாவில எப்படி ஒரு ஷாப் ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்க சப்போர்ட்டோட தான் பண்ண போறோம் உங்க சப்போர்ட்டோட எப்படி ஒரு ஷாப்போ ஒரு சந்தையோ ஒரு இயற்கை அங்காடியோ எப்படி ஓபன் பண்றது கஸ்டமருக்கும் விவசாயிகளுக்கும் எப்படி ஒரு கான்டாக்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது இன்டர்மீடியேட் கிட்ட போகாம எப்படி ஒரு டேரக்ட் கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்க சப்போர்ட்டோட தான் இதை வந்து பண்ண போறோம் உங்க சப்போர்ட் இல்லாம இது வந்து பேச மட்டும் தான் முடியும் நடைமுறை கொண்டு வர முடியாது இல்லைங்களா அப்போ உங்க சப்போர்ட்டோட தான் பண்ண போறோம் அப்படி பண்ணும்போது விவசாயோட பொருள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு வர மாதிரி இருக்கும் அங்க வந்து ஒரு நல்ல ரேட் வச்சு வித்துக்கலாம் இப்படிதான் தான் ஸ்டெப்பா ரேட்டை உயர்த்தி அதனோட ஒரிஜினல் ரேட்டுக்கு வந்து ரீச் பண்ண போறோம் சரி ஓகேப்பா அப்படி ஒரிஜினல் ரேட்டை ரீச் பண்ணும்போது இது ஒரு சராசரி சாதாரண வாழ்க்கையை வாழ்ற ஒரு ஆறாயிரம் எட்டாயிரம் சம்பளம் வாங்குற சாதாரண மனுஷன் இது வந்து பாதிக்காதா அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பெட்ரோலோட விலை உயரும்போது பாதிக்கலைங்களா டீசலோட விலை உயரும்போது பாதிக்கலைங்களா நகையோட விலை உயரும்போது பாதிக்கலீங்களா ட்ரெஸ்ஸோட விலை உயரும்போது ஒரு மனுஷன் வாழ்றது தேவையான அடிப்படை தேவையான எல்லா பொருளோட ரேட்டு உயரும்போது அவங்களுக்கு வந்து பாதிக்கலீங்களா அப்போ விவசாயோட பொருளோட உயரும் உயரும்போது அதில் அவங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்குது நான் எப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் சம்பளம் ஆறாயிரம் எட்டாயிரம் சொல்லிட்டு எதன எதனடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஏன்னா அவனோட அடித்தட்டு வேலையோட ஒரு நாளோட சம்பளமே பார்த்தீங்கன்னா இரநூறு டு நானூறு அதனால தான் அந்த கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து பர்மனெண்டாக ஜாப் கொடுக்குறோம் மாதம் முழுக்க வேலை கொடுக்குறோம் ஆனால் அது ஆனால் ஒரு மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் எட்டாயிரம் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்போ விவசாயோட பொருள் ரேட்டு உயரும் போது விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலையோட ரேட்டும் உயரும் அப்ப அவனோட அடித்தட்டு வேலையோட சம்பளம் உயரும் அப்படி உயரும் போது தன்னோட கம்பெனியில டிமாண்ட் வைக்கலாம் எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து உயர்த்தி கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்கலாம் அப்படி இல்லாட்டி விவசாயம் பண்ணவும் முன் வருவாங்க ஏன்னா விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலா இருந்துச்சு அப்படினாக்கா விவசாயம் பண்ணவும் முன் வருவாங்க இல்லைன்னா விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலையாவது செய்யறதுக்கு வந்து முன் வருவாங்க சரி ஓகேப்பா விவசாய பொருளோட ரேட் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அநியாயமான தான் விற்கப்பட்டுச்சா நியாயமான விலைக்கு விற்கப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வித்தாங்க இப்ப ரீசென்டா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வெங்காயம் நூறு ரூபாயும் ஒரு கிலோ கத்திரிக்காய் ரூபான்னு சொல்லிட்டு வித்தாங்க இப்ப சைனாவில் பாத்தீங்கன்னா கொரோனா வரஸ் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க சைனாவோட எக்கானமியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிவாங்கிருக்கு சைனால வந்து கம்பெனிஸும் ஃபேக்ட்ரிஸும் வந்து க்ளோஸ் டவுன் பண்ணப்பட்டிருக்காங்க சைனால வந்து வாகனங்களோட தேவையும் குறைஞ்சிருக்கு சைனாவில பெட்ரோலோட தேவையும் காணாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அதனால பெட்ரோலோட ரேட்டும் குறைஞ்சிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு நாலு ரூபாய் இல்ல அஞ்சு ரூபாய் தான் குறைஞ்சிருக்கு அப்ப ஒரு கிலோ வெங்காயம் நூறு ரூபாய் விற்க போறதும் ஒரு கிலோ கத்திரிக்காய் அறுபது ரூபாய் விற்கப்படுறதும் அடுத்த ஒரு மாசத்துலையோ ஏன் பத்து நாள்லையோ கூட அஞ்சு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுது இது எந்த வகையில் நாயம் நீங்களே சொல்லுங்க ஒரு நெல்லை அரிசியா மாத்தி பேக் பண்ணி மார்க்கெட்டுக்கு சேலுக்கு கொண்டு போறாங்கல்ல அவங்களுக்கு கிடைக்கிற கூலியை கூட அந்த நெல்ல விளைய வச்ச விவசாயிகளுக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்ல வரேன் அப்ப ஒரு மினிமம் ரேட் கூட இருக்க கூடாதா அந்த மினிமம் ரேட்டை பத்தியும் பேசுவோம் அந்த மினிமம் ரேட்ன்றது ஒரு விவசாயி தன்னோட விவசாயத்துக்கு பண்ண எல்லா செலவும் போவ தன்னோட கூலியாவது நிக்கணும்ன்றதா அந்த மினிமம் ரேட் அந்த மினிமம் ரேட்டை பத்தி இதுக்கப்புறம் வர வீடியோல தெளிவா பேசுவோம் நான் சொல்லியிருக்க ரேட் டீடைல் கால்குலேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அப்ரோச்மெண்டா சொல்லியிருக்கேன் இதனோட கரெக்டான ரேட் டீடைல் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சமூக ஆர்வலர் இப்ப இருக்க சமூகத்தின் மீதும் இந்த இயற்கை மீதும் ஆர்வம் இருக்க சமூக ஆர்வலரை மீட் பண்ணி அவங்க கிட்ட விவசாயம் மற்றும் அதனோட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட சம்மதத்தோடையும் அவங்களோட ஹெல்ப்போடையும் ஒரு மீட்டிங் வந்து பண்றோம் அந்த மீட்டிங்கான ஆன டேட்டும் சொல்றோம் நீங்களும் கலந்துக்கோங்க உங்களோட ஐடியாவும் சொல்லுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணுவோம் இதை எப்படி கரெக்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து டிசைட் பண்ணுவோம் சரி ஓகேப்பா இது சம்மந்தமான வேலைகள் இது சம்பந்தமான மீட்டிங் வந்து ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படுத்திப்போம் இதை வந்து மக்கள் கிட்ட வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்போம் அதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எப்போன்றதையும் சொல்லிடுறேன் ஒரு நல்ல மழைக்காக தான் வெயிட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா வீலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு ஒரு விளைஞ்ச பயிரை வந்து ஈஸியா வீடு வந்து காப்பாத்திடலாம் விளையும் போதே பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து காப்பாற்றுறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் ஒரு யூடியூப் சேனல் மூலியமா வீடியோ மூலியமாக வந்து இயற்கை விவசாயம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தர தரப்பறோம் ஏன் ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் பண்ணுவோமே ஒரு நல்ல மழை பொழிஞ்சிது அப்படின்னாக்கா இயற்கை விவசாயத்தோட உங்களை வந்து மீட் பண்றோம் அது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஃபேமிலி குரூப்ஸ்ல இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இயற்கை விவசாயம் பத்தி யார் அதிகமாக பேசுகிறவங்க அதுல ஆர்வம் இருக்கவங்க இயற்கை விவசாயம் பண்றதுக்கான எனக்கு ஐடியாலாம் எல்லாம் இருக்குப்பா அது எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றவங்க அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க விவசாயத்தில் அடிப்பட்டு இதுக்கு அப்புறம் விவசாயமே வானா கூலி வேலைக்கு போனாலே போதுன்னு சொல்றவங்க அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க திரும்பவும் சொல்றேன் இயற்கை விவசாயம் ஷேர் மேக்ஸிமம் லவ் ஆல்